100% என் தலைவர் தான் அடுத்த சிஎம். கண்டிப்பா பஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா கிளே கண்டிப்பா ஏதாச்சும் சூசகமா பேசுவாரு, டைரக்டா பேச மாட்டாரு. சீமா இருக்காரு, அவர் வாய் உதார் தான். ஒன்லி எதனா ஒண்ணு ஆனுவாரு. ஆமா தலைவர் பொறுமையா இருந்தாலும் பயங்கரமா பேசுவாப்பல, நல்லா பண்ணுவாப்பல. வந்தானா சான்ஸ் விடுவோம், நல்லா பண்ணி காட்டுவாப்பல. அரசியல் பத்தி பேச வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வந்து தலைவர் வந்து ஒரு படத்துல நடிக்கிறதுக்காக சம்பளம் வாங்கிட்டு நடிக்கிறாரு. என்னைக்கு கொலமா தலைவர் தான் வெறி அப்படிங்கும் போது அவருடைய சொந்த விளம்பரத்தை வந்து இவங்களுடைய இதுல வந்து பண்ண மாட்டாரு. மேக்சிமம் எதிர்பார்க்கிறோம், ஆனா தலைவர் பேச மாட்டாரு. கண்டிப்பா எதிர்பார்க்கிறோம், அதுவும் ஒரு சொல்லுக்கு எதிர்பார்க்கிறோம். அரசியல் பற்றி அவருடைய பேச்சும் கருத்தும் இருக்கும் என்ற ஆவலோட நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு. கண்டிப்பா பஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வருவார், என் தலைவர் தான் சிஎம். முழுசா பேச மாட்டாரு, மேபி பஞ்ச் வைப்பாரு. கண்டிப்பா பஞ்ச் இருக்கும். சூப்பர் சார் ரசிகர், எங்க தலைவருடைய தானே தலைவருடைய ரசிகர்களுக்கெல்லாம் வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி இன்று தலைவரால் எங்களுக்கு கிடைக்கும். இந்த பொலிட்டிக்கல் என்ட்ரி பத்தி இந்த ஆடியோ லான்ச்ல கண்டிப்பா கட்டாயம் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர் நாங்களும் வெயிட் பண்ணிருக்கிறோம், பொதுமக்களும் வெயிட் பண்ணிருக்கிறோம். அரசியல் பத்தி இப்ப அரசியல் பத்தி பேசுறான்னு தெரியல, ஆனா 234 தொகுதி இவர் தான் ஆள போறாரு, அது கன்ஃபார்ம். 100% பேசுவார் நாங்க எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா ஏதாச்சும் சூசகமா பேசுவாரு, டைரக்டா பேச மாட்டாரு. கண்டிப்பா சூசகமா பேசுவாரு, நம்ம தான் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா இதுல அரசியல் படி பேச வாய்ப்பே கிடையாது. அவர் எப்போ எந்த நேரத்தில் எப்போ அரசியல் பேசுவார் அவரு தான் தெரியும். அவர் எப்போ சொன்னாலும் நாங்கள் 36 வருடமா காத்துட்டு அந்த கனவு உங்களுக்கு கூடிய விரைவில் உங்களுக்கு 2-3 மாதங்களில் கண்டிப்பா அதை நிறைவேறும். இந்த தமிழ்நாடு அறியும். தலைவர் வந்து நிச்சயம் தர்பார் அமைப்பார். 2021 புதிய தர்பார் அமைக்கும் போதும் மக்கள் இதே சந்தோஷத்தோட இதே நிம்மதியோட மகிழ்ச்சியோட இருப்பாங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன். அவர் தலைவர் பார்த்தீங்கன்னா அரசியல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா 2021 வந்து எங்களுக்கு தான், நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம், மக்களுக்கு நல்லது பண்ணுவோம், மக்களுக்காக நாங்கள் மக்களுக்காக உழைப்போம். இப்பயும் பார்த்தீங்கன்னா வந்து ரஜினி மக்கள் மூலமாக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஆட்சிக்கு வந்த பிறகும் பார்த்தீங்கன்னா வந்து இதோட பல மடங்கு வந்து நிறைய பண்ணுவோம். அப்போ ஆட்சி அதிகாரத்தோடு பண்ண போகிறோம். இப்போ ஆட்சி அதிகம் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோதான். தலைவர் இன்னும் கூட சீக்கிரத்தில் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு பொது சேவை செஞ்சு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. தலைவர் எப்போ வருவார்னு கட்டாயம் அவர் வந்து நல்லது பண்ணுவார் நாட்டு மக்களுக்கு. அது எல்லாருமே ரசிகர் நாங்களும் வெயிட் பண்ணியிருக்கிறோம், பொதுமக்களும் வெயிட் பண்ணியிருக்கிறோம். தலைவர் வந்து எங்கள் உயிர் மூச்சு அவர் தான். அவர் சிஎம்மாக வரணும்னு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. அது ஃபஸ்ட்டு சின்ன ட்ரையல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல, பட் ஆனால் சரவடியாக இருக்க போகுது. தலைவர் வந்தால் நல்லாயிருக்கும், நாடு எல்லாமே செழிப்பாக இருக்கும். சீமா இருக்காரு, அவர் வாய் உதார் தான். ஒன்லி எதனா ஒன்று ஆனுவார். ஆமாம், ஆனால் எங்கள் தலைவர் பொறுமையாக இருந்தாலும் பயங்கரமாக பேசுவாப்பில்ல, நல்லா பண்ணுவாப்பில்ல. வந்தானா சான்ஸ் விடுவோம், நல்லா பண்ணி காட்டுவாப்பில்ல. அத்த முதல்வரே ஆமாம், 2021 தமிழ்நாட்டின் முதல்வர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அடுத்த ஆட்சி எங்களோட தான்றது கன்ஃபார்ம், எந்த விதத்தில் டவுட் கிடையாது. நாங்களாம் வெறித்தனமாக இருக்கோம், அவருக்காக காத்துட்ருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லை, மக்களும் காத்துட்ருக்காங்க. இது நடக்கும், இது வந்து 20 நாள் தீர்மானிக்கப்பட்ட ஒரு அற்புதம், அதிசயம், கண்டிப்பாக நடக்கும். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2021 பட்டி தொட்டி முதல் தலைவருடைய ஆட்சி மலரும். மக்களுக்கு நல்ல செயல்களை செய்வார், நிறைய படிச்சுட்டு வேலை இல்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குவார், எங்கும் லஞ்சம் இல்லாத ஒரு அரசியலை தலைவர் கொடுப்பார் என்ற எங்களுக்கு முழு மனதோடு இருக்கின்றோம். அதே போல மக்களும் அவருக்கு முதல்வர் என்ற சிம்மாசனத்தை கொடுத்து அவரை முதல்வர் ஆக்குவார் என்பது எங்களுக்கு ரொம்பவும் பெருமையாக இருக்கிறது. தலைவர் சொன்ன மாதிரி 2021 மாபெரும் ஒரு புரட்சி அதிசயம் இங்கே நடக்கும். தமிழ்நாட்டின் செஞ்சோட்டை சாஜிக்கோட்டையின் தமிழ் முதல்வர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் தான். இதை வந்து யாராலையும் மாற்றவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியிலையும் என் தலைவனோட ஆட்சி ஓடி பறக்க போகுது. அவர் தான் வருங்கால முதல்வர். அந்த சிம்மாசனத்தை உட்கார்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வார் என்று அவர்களுடைய வரவேற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களோடு சேர்த்து நாங்கள் சொல்லிக்கிறோம்.